தேவி கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு படுக்கையில இருந்து மெல்ல எழுந்து உக்காந்தா அப்போ ஹால்ல அவ கணவன் ஏற்கனவே இவளுக்கு நிறைய சாப்டா வயித்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இந்த நிலமையில இவ போய் ஃபுட் ஃபுட்ருவியுங்கிற பேர்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்திருக்கா இப்போ உடம்புக்கு சரியில்லன்னு படுத்திருக்கா என்னத்த சொல்ல என் நிலைமை தான் இப்போ திண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் உடனே படுக்கையில இருந்து எந்திரிச்ச தேவி நடந்து அவன்கிட்ட வந்தா என்ன என்ன சொன்னீங்க கொஞ்சம் கோவமாவே கேட்டா அவ திடீர்னு அப்படி கோவமா கேட்டதும் ஏன் இப்படி கோவமா பேசுறான்னு நினைச்சுக்கிட்டே அவன் சொன்னான் நான் நான் ஒண்ணு சொல்லலையே இல்ல சொன்னீங்க நீங்க சொன்னதை கேட்டுதான் நான் பெட்ல இருந்து உடனே எந்திரிச்சு இங்க வந்தேன் பொய் சொல்லாதீங்க உண்மையே சொல்லுங்க ஐயோ நான் எதுவுமே சொல்லலாமா அப்படின்னு அவன் சொன்னான் ஏற்கனவே இவளுக்கு நிறைய சாப்பிட்டா வயித்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இந்த நிலமையில இவ போய் ஃபுட் ஃபுட்ரிவியூங்கிற பேர்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துருக்கா இப்ப உடம்புக்கு சரியில்லனு சொல்லி படுத்துருக்கா என்னத்த சொல்ல என் தான் இப்போ திண்டாட்டமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லல அவ அப்படி கேட்டதும் அவன் ஒரு மாதிரியா புரியாம முழிச்சான் அப்புறம் அவன் சொன்னான் நான் ஒன்னும் அப்படி சொல்லல அவன் சொல்லிட்டு இப்ப சொல்லலன்னு சாதிக்கிறான்னு அவன் நினைச்சா அப்புறம் இருந்த சோஃபாவில போய் உக்காந்தா கொஞ்ச நேரத்துல அவன் மறுபடியும் அவனை பாத்து கேட்டா இப்போ நீங்க என்ன இவ பைத்தியக்காரி மாதிரி நான் சொல்லாதத சொன்னேன்னு வந்து சொல்றான்னு தானே சொன்னீங்க அவ சொன்னதை கேட்ட விஜய் அவளை கூர்ந்து பார்த்தான் அப்புறம் அவன் சொன்னான் நான் அப்படி சொல்லல ஆனா நான் அப்படி என் மனசுக்குள்ளதான் நினைச்சேன் நான் மனசுக்குள்ள நினைச்சது உனக்கு எப்படி கேக்குது அவன் தன்னை கிண்டல் பண்றதுக்காக அப்படி சொல்றான்னு நினைச்ச அவ சொன்னான் என்னது நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு காதுல கேக்குதா என்ன உளர்றீங்க இல்லம்மா நிஜமாதான் சொல்றேன் முதல்ல நீ வேகமா வந்து கேட்டியே அப்ப கூட நான் மனசுக்குள்ள நினைச்சதை தான் நான் பேசினேன்னு நீ வந்து சொன்ன இப்பவும் நான் மனசுக்குள்ள நினைச்சதா ஏதோ நானே பேசினதா சொல்ற என்னதான் ஆச்சு உனக்கு அவன் அப்படி கேட்டதும் அவளால அத நம்பவே முடியல விஜய் நினைக்கிறது எனக்கு கேக்குதுன்னா நிச்சயம் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இது உண்மையா இல்லையான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவ அவன்கிட்ட சொன்னான் சரி நீங்க இப்ப ஏதாச்சும் மனசுக்குள்ள நினைச்சுக்குங்க அது எனக்கு கேக்குதான்னு பாக்கலாம் அவனும் சரின்னு சொன்னான் அப்புறம் அவ கேட்டா பெட்ரோல் விற்கிற விலையில இனிமே சைக்கிளில் தான் ஆஃபீஸ்க்கு போனும் போல அப்படின்னு தானே மனசுக்குள்ள நினைச்சிங்க அதுக்கு அவன் சொன்னா அட ஆமா கரெக்டா சொல்லிட்டியே நான் மனசுக்குள்ள நினைக்கிறது உனக்கு கேக்குதுன்னா நிச்சயமா உனக்கு ஏதோ ஒரு அதிசய சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் சக்தியும் இல்ல ஒன்னும் இல்லை உடம்புக்கு சரியில்லைன்னு நாலு மாத்திரைய தின்னுட்டு படுத்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்தவங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேக்குது இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே ஏங்க நான் அந்த டாக்டரை போய் பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனே வீட்ல இருந்து கிளம்பினான் மருத்துவமனைக்கு வந்தவ மருத்துவரை பார்த்து தனக்கு இருக்கிற பிரச்சனையை சொன்னான் அதுக்கு அந்த மருத்துவர் சொன்னாங்க சரி இப்போ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போ தின்னா இப்படியெல்லாம் கூட பிரச்சனை வருமானதன்னு யோசிச்சீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டா தேவி அப்போ அந்த மருத்துவர் தேவிய ஆச்சரியமா பார்த்தாங்க அப்புறம் சொன்னாங்க நான் என் மனசுல நினைக்கிறத கரெக்டா சொல்றீங்க அதாவது நான் நினைக்கிறது உங்களுக்கு கேக்குது இது மாதிரி ஒரு புது வியாதிய இப்பதான் கேள்விப்படுறேன் நீங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுங்க அப்புறமும் இப்படியே இருந்துச்சுன்னா ஏதாவது ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினான் வீட்டுக்கு போறதுக்காக பேருந்து நிறுத்தத்துல பேருந்துக்காக காத்திருந்தா தேவி கொஞ்ச நேரமா பேருந்து வரவே இல்ல அங்க இன்னொரு ஆளும் நின்னுட்டு இருந்தான் அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மொரட்டு ஆளு மாதிரி இருந்தான் அவன் தேவிய பார்த்தான் அவ கையில இருந்த ஹேண்ட் பேக்க பார்த்தவன் ஆஹா இந்த ஹேண்ட்பேக் உள்ள எப்படியும் நிறைய பணம் இருக்கும்னு நினைக்கிறேன் பேசாம இந்த ஹேண்ட்பேகை பிடிங்கிட்டு ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சான் அவன் மனசுக்குள்ள நினைச்சது தேவிக்கு கேட்டுருச்சு அவனை பார்த்து தேவி சொன்னா இந்த ஹேண்ட்பேக் உள்ள என்னோட மேக்கப் கிட் அப்புறம் கொஞ்சம் மருந்து மாத்திரைங்க அதோட பஸ்ஸுக்காக ஐம்பது ரூபா பணம் அவ்வளவுதான் இருக்கு இத நீ என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போனாலும் உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது அவ கேட்டதும் அவன் ஆயிட்டான் நாம மனசுக்குள்ள நினைச்சது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது ஒருவேளை சித்து வேலைகள் தெரிஞ்ச பொம்பளையா இருப்பா போல இங்கிருந்து நாம எஸ்கேப் தான் நல்லதுன்னு அங்க அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிட்டான் தேவிக்கு அப்பாடான்னு இருந்துச்சு மத்தவங்க நினைக்கிறதெல்லாம் நமக்கு கேக்கிறது ஒரு பிரச்சனைன்னு நினைச்சோம் ஆனா அதுல இந்த மாதிரி சில நல்லதும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு அவன் நினைச்சா கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பஸ் வந்துச்சு அந்த பஸ்ல ஏறி வீடு வந்து சேர்ந்தா தேவி அதே நேரத்துல கோபிகாவும் அவ மாமியாரு மீனாட்சியும் பேசிக்கிட்டாங்க அடியே மருமகளே இந்த குண்டு பொண்ணுக்கு ஏதாவது ஆப்பு வைக்கணும்னு சொன்னியே ஏதாவது ஐடியா தோணுச்சா அப்படின்னு கேட்டாங்க மாமியார் மீனாட்சி ஐடியா இருக்கு மாமியாரே என்ன ஐடியா சொல்ல பார்க்கலான்னு கேட்டாங்க மாமியாரு அது என்ன ஐடியான்னு தெரிஞ்சுக்க இந்த கதையோட அடுத்த பாகத்தை மறக்காம பாருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் கார்ட்டூன் கதைகள் வீடியோ பாக்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகோன பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற கதைகள் வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்